ஸ்ரீ குருப்பியோ நமஹ. இன்றைய தினம் பிறந்த நாள். கொண்டாடக்கூடிய பக்தக்குடிகளுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் சித்திக்கட்டும். இன்றைய தினம் திருமண நாள். கொண்டாடக்கூடிய பக்தக்குடிகளுக்கு அன்பான அந்யோன்யமான ஆனந்தமான நல் வாழ்க்கை சித்திக்கட்டும். நல் வாழ்த்துக்கள். 5/7/2023 புதன்கிழமை. சுசி ஸ்ரீ சோபகிருது வருஷம் உத்தராயணம். கிரீஷ்மரத்து மிதுன மாதம் ஆணி மாதம் 20ஆம் தேதி கிருஷ்ணபக்ஷம் திதியை புதன்கிழமை. உத்தராட நட்சத்திரம் காலை 8:48 வரை. பிறகு திருவோண நட்சத்திரம். ஸ்ரவண விரதம். திருவோணம் என்றாலும் ஸ்ரவணம் என்றாலும் ஒன்றுதான். திருவோண விரதம் இருப்பவர்கள், ஸ்ரவண விரதம் இருப்பவர்கள், பெருமாள் வழிபாடு செய்பவர்கள், இன்றைய தினம் அருமையான தினம். புதன்கிழமையும் ஸ்ரவணமும் சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பை கொடுக்கின்றது. குறிப்பாக மாணவ செல்வங்கள், பெருமாளை இஷ்ட தெய்வமாக வழிபடக்கூடிய பக்தகுடிகள், ஸ்ரவண விரதம் இருக்கக்கூடிய பக்தகுடிகள், இன்றைய தினம் செய்யக்கூடிய பெருமாள் வழிபாடு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். அனைத்து பக்தகுடிகளும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். குறிப்பாக திருப்பதி செல்ல வேண்டும் என்ற எண்ணங்கள், பிரார்த்தனைகள், குறிக்கோள்கள் வெகு நாட்களாக ஆழ் மனதில் இருந்து கொண்டிருக்கின்றது. திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் எப்பொழுது நமக்கு அருள் புரிய போகின்றாரோ என்ற பிரார்த்தனை உடைய பக்தகுடிகள் இன்றைய தினத்தில் சிரவண விரதம் இருந்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று துளசி தலம் பெருமாளுக்கு சாத்துவது, திருவடியை தரிசிப்பது அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். இன்றைய நவகிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் குரு பகவான் ராகு பகவான் அருள்புரிகின்றார். மிதுன ராசியில் சூரிய பகவான் அருள்புரிகின்றார். கடக ராசியில் புத பகவான் அருள்புரிகின்றார். சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் அருள்புரிகின்றார். துலா ராசியில் கேது பகவான் அருள்புரிகின்றார். மகர ராசியில் சந்திர பகவான் அருள்புரிகின்றார். கும்ப ராசியில் சனீஸ்வர பகவான் அருள்புரிகின்றார். அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மேஷ ராசி பக்தகுடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு தொழில் ரீதியான வெற்றிகள் நாடி வரப்போறதும். சதுர்ஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடக்கும் பொழுது தசமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். மேஷராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு நாலுக்குடைய சந்திர பகவான் 10வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது 10க்குடைய சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது தொழில் ரீதியான வெற்றிகள், தொழில் ரீதியான மாற்றங்கள், குறிப்பாக சுயதொழில் செய்யக்கூடிய பக்தகுடிகளுக்கு அபரிமிதமான வெற்றிகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். மாற்றங்களை சிந்தித்து ஏற்றங்களை சிந்திக்கக்கூடிய வெற்றி தினமாக அமைவதை உணர முடியும். நல் வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷபராசி பக்தகுடிகளே, ரிஷபராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் கடப்பது பல பாக்கியங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். கடந்த காலத்தில் இருந்த இடர்பாடுகள், கவலைகள், கஷ்டங்கள் நீங்க போறது, உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போறது. வாழ்த்துக்கள். மேன்மை மிக்க மிதுன ராசி பக்தகுடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு சந்திராட்டம தினம். நமது கேப்டன் டிவி நிகழ்ச்சியில மட்டும் எந்த ராசியை சார்ந்த பக்தகுடிகள் எந்த விதத்தில் சந்திராட்டம தினங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்றோம். மிதுன ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு தனஸ்தானாதிபதி சந்திர பகவான், 2க்குடைய சந்திர பகவான் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது ஸ்தானத்தை கடக்கும் பொழுது பொருளாதார ரீதியான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டும். பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும். கோப தாபங்களோடு பேசக்கூடாது. வாக்குறுதிகள் கொடுப்பதை முழுமையாக தவிர்க்க வேண்டும். விட்னஸ் சிக்னேச்சர் போடுவதை முழுமையாக தவிர்க்க வேண்டும். இன்றைய தினத்தில் பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டும். அரசு துறை வலியுறுத்தக்கூடிய சட்டத்திட்டங்களை பின்பற்றி நடக்க வேண்டும். நல் வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கடகராசி பக்தகுடிகளே, கடகராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு ராசி நாதனுடைய பார்வை உங்களது ராசி மேல் விழும்பொழுது மனதில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி தோன்றும்.
உங்களது பேச்சாற்றல் பளிச்சிடும். ஒரு தன்னம்பிக்கை ஆற்றல் உள் புகுவதை நீங்கள் உணர முடியும். தொழில் ரீதியான பல சாதனைகளை புரிவீர்கள். சொல் வாக்கும் செல்வாக்கும் உயரும். நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்புமிக்க சிம்ம ராசி பக்தகுடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு சாதனை தினம், ஒரு வெற்றி தினமாக அமையப்போகிறது. பலவிதமான வெற்றிகள் உங்களுக்கு நாடி வரப்போகிறது. வெற்றிகளை பெறுவதற்கான திட்டங்கள் உங்கள் ஆழ் மனதில் தோன்றப்போகிறது. அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது. அந்த சந்தர்ப்பங்கள் வெற்றியை கொடுக்க போகிறது. வாழ்த்துக்கள். பணிவான உள்ளமுடைய கன்னியா ராசி பக்தகுடிகளே, கன்னியா ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. குறிப்பாக பெண் குழந்தைகள் மூலம் சுப செய்திகள். மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. ஏதோ ஒரு சுபமான, மங்களகரமான, மகிழ்ச்சிகரமான செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வெற்றியை கொடுக்க போகிறது. நல்வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்தகுடிகளே, துலா ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இந்த காலகட்டத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போகிறது. அதுவும் நான்கு விதமான கிரகங்களுடைய பெயர்ச்சிகளை ஒரே சமயத்தில் சிந்தித்திருக்கிறீர்கள். சந்திர பகவானுடைய பெயர்ச்சி, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி, புத பகவானுடைய பெயர்ச்சி, சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி, இந்த நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் துலாராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் பெருக போகிறது. தாய்வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. சகோதர சகோதரிகள் அன்பு வெற்றியை கொடுக்க போகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பூமி சம்பந்தப்பட்ட அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. ரொம்ப நாளாக வீடுகள் வாங்கணும், மனைகள் வாங்கணும், நிலங்கள் வாங்கணும்னு பிரார்த்தனை உடையவர்கள் துலாராசி சார்ந்த பக்தகுடிகள் இந்த காலகட்டங்களை திட்டமிடுங்கோ. உங்களது ராசிக்கு தன சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான், 2-7 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் கடந்து வருகின்றார். உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். இந்த காலகட்டங்களில் குரு பகவானுடைய பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. அருமையான அமைப்பு. ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினைச்சிருக்கவங்களுக்கு இடமும் கிடைக்கும், வாங்கிறதுக்கான பணமும் கிடைக்கும். அதே போல கணவன் மனைவி சேர்ந்து உல்லாச பயணங்கள் செல்ல வேண்டும் என்ற பிரார்த்தனை உடையவர்களுக்கு நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. மாணவர்கள் கல்வியில பல சாதனைகளை புரிவீர்கள். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள், சில பக்தகோடிகள் ஏதோ ஒரு ஆர்னமெண்டல்ஸ் நகைகள் வாங்க வேண்டும், இந்த டிசைன் எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பீள். அதே போல இந்த மாதிரி ஒரு ஆபரணத்தை நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு குறிக்கோளோடு இருப்பேன். பொது சுக்கரனுடைய ராசிநாதன், துலா ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது வெகு நாட்களாக எந்த டிசைனை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ, எந்த ஆபரணங்களை எதிர்பார்க்கிறீர்களோ, எந்த ஆடையை எதிர்பார்க்கிறீர்களோ அவைகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பொருளை போய் நீங்கள் பார்ப்பேன், பார்த்தோன்னே இதை ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஏற்படும். இது சின்ன சின்ன ஆசைகள் தானே. ஆகையினால் நெடு நாட்களாக உங்களது மனதில் இருந்த எண்ணங்கள், சிந்தனைகள், எதிர்பார்ப்புகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் காணப்படுகின்றன. உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருகும். நல்வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்தகுடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு கடந்த காலத்தில் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு இன்னைக்கு வெற்றியை கொடுக்க போகிறது. பிறரை பாராட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் தன்னை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய பாராட்டுக்கள், தன்னுடைய முன்னேற்றம், பிறரை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் மிகவும் குறைந்து வருகிறார்கள். நம்ம எதை விரும்புகிறோமோ அதை பிறருக்கு கொடுக்கணுங்கக்கூடிய சிந்தனை தேவைதானே. நமக்கு நல்ல ஒரு உணவு டேஸ்டாக பிடிச்சிருக்கு, அதை பிறத்தியாருக்கு கொடுத்து பாருங்கோளேன். நமக்கு ஒரு பாராட்டு பிடிச்சிருக்கு, பிறத்தியாரை பாராட்டி பாருங்கோளேன். நமக்கு ஒரு பொருள் கிடைச்சா சந்தோஷப்படுறோம், அந்த பொருள் மற்றவாளுக்கு கொடுத்து பார்ப்போமே.
அப்படிங்கக்கூடிய ஒரு உயரிய சிந்தனை தோன்றும். உங்களுக்கு ஒரு பெரிய அருமையான கிரக அமைப்புகள், பாக்யாதிபதியினுடைய இடமாற்றம், ராசி நாதனாக இருக்கக்கூடிய அங்காரகனுடைய இடமாற்றம், லாபஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை நோக்கி பயணிப்பது, சப்தமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை நோக்கி பயணிப்பது, உங்களுக்கு ஒரு மனசில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாருக்கும் நல்லது செஞ்சே பழகப்பட்டவா, எல்லாருக்கும் கொடுக்கிறேன், எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன், எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறேன், அந்த நல்லது உங்களுக்கு அனுகூலத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தே இல்லையா, நான் எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன், நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கக்கூடிய சிந்தனை இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது. பலவிதமான பாராட்டுக்களை பெறுவீர்கள், பரிசுகளை பெறுவீர்கள், நல்லவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். ஆனால் ரொம்ப நாளாக அவரை பற்றி உங்கள்ட்ட ஒரு தப்பான இமேஜை சொல்லியே வச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ் அப்படி தான் இருக்குது. ஒருத்தர்கிட்ட போக விடாமல் தடுக்கிறதுக்கு சில பேர் இருப்பா. ஆனால் தெய்வ ஆற்றல் அவர்களை நமக்கு நல்லவர்களாக அறிமுகப்படுத்தும். நல்ல நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட போகிறது, நல்ல நல்ல ஏற்றங்கள்லாம் ஏற்பட போகிறது. தொழிலில் பல சாதனைகளையெல்லாம் புரிவீர்கள். உங்களது திறமைகளுக்கு சன்மானங்கள் கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும். பல சாதனைகளை புரிந்து வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை தன்னகத்தை உடைய தனுர் ராசி பக்தகோடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு குழந்தைகள் மூலம் முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களது ராசி நாதன், உங்களது ராசி நாதன் குரு பகவான். குரு பகவானுக்கு புத்திர காரகன் அப்படின்னு பேரு. ஐந்தாவது இடத்துக்கு புத்திரஸ்தானம்னு பேரு. ஒரு பெரிய அருமையான அமைப்பு. உங்களது ராசிநாதன் குரு பகவான் தனுர் ராசிக்கு, புத்திர காரகன் குரு பகவான், பஞ்சமஸ்தானத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு புத்திரஸ்தானம்னு பெயர். அவர் அந்த ஐந்தாவது ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். குழந்தைகள் முன்னேற்றம் ரீதியா பல தொடர்புகள் ஏற்படும். அந்த தொடர்புகள் ரீதியா பல மாற்றங்கள் ஏற்படும். மாற்றங்கள் மூலம் சில பயணங்கள் ஏற்படும். ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மங்கள் எப்படி இருக்கு பாருங்க. பஞ்சமஸ்தானம், புத்திரகாரகன், பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது குழந்தைகள் மூலமாக முன்னேற்றங்கள் ஏற்படுறது. நமது குடும்பத்தில் ஒரு அந்தஸ்தை நாம் பெறப்போகிறோம், ஒரு உயர்வை பெறப்போகிறோம், குழந்தைகள் நமது குடும்பத்தை உயர்த்தி காட்டுவார்கள் என்ற தன்னம்பிக்கையை ஆழ் மனதில் பதியக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போகிறது. நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்தகோடிகளே, மகர ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு கடந்த சில வாரங்களாக ஆரோக்கியத்தில் பலவிதமான இடர்பாடுகள் இவைகள்லாம் ஆழ் மனதை ஆட்டி படைச்சுட்டு இருந்தது. பலவிதமான சந்தேக எண்ணங்கள். உங்களது ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் வந்திருக்கார். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கோ. சப்தமஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடக்கும் பொழுது அவசரத்தை தவிர்த்துடுங்கோ, கோபத்தை தவிர்த்துடுங்கோ. ஆனாலும் சட்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பது அருமையான அமைப்பு. எதையும் சாதிக்க முடியும், பார்த்துக்கலாம், எதையும் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு தைரியத்தை உங்களுக்கு சூரிய பகவான் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். இந்த நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், சுக்கர பகவான். இந்த மூன்று கிரகங்களில் நான்காவதாக இருக்கக்கூடிய புத பகவானும் உங்களுக்கு சப்தமஸ்தானத்துக்கு வரார். இந்த நான்கு கிரக பெயர்ச்சிகளில் இரண்டு விதமான கிரகங்கள் மட்டும் உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருந்தாலும் நவக்கிரக வழிபாடு செய்யுங்கோ, பகவான் நாமாவை பிரார்த்தனை பண்ணுங்கோ, நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்தகோடிகளே, கும்பராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு ரொம்ப ஆர்வம். இந்த காலகட்டங்களில் நான்கு கிரகங்கள் பெயர்ச்சியாயிருக்கே, சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான், சுக்கர பகவான். இந்த நான்கு கிரக பெயர்ச்சிகள் நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பர்ஸை எடுக்காதீங்க, எக்ஸ்பென்சிவ் பண்ணாதீங்க. சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. ஏதோ ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணின்றீர்கள், அந்த முயற்சியை வந்து நீங்கள் நிறுத்த வேண்டாம். அந்த தொடர் முயற்சியை பண்ணிகிட்டே வாங்கோ. இதில் ஒரு பெரிய விஷயம், கும்பராசிக்காரர்களுக்கு ஸ்பௌஸோடைய முழு சப்போர்ட் கிடைக்க போகிறது. கணவன் மனைவி இது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் இந்த ஸ்பௌஸுடைய சப்போர்ட், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஒத்துழைப்பு நமக்கு கிடைச்சிடுத்துன்னா வாழ்க்கையில் எதை வேணாலும் சாதிக்கலாம்.
கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். உங்களது ராசிக்கு சதுர் பாக்யாதிபதி, 4-7 அதிபதி, 4-9 அதிபதி, சதுர் பாக்யாதிபதி, 4-9 அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சமசப்தமஸ்தானம் சொல்லக்கூடிய 7வது ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், சுக்கிர பகவானுடைய நேர் 180 டிகிரி பார்வை உங்களது ராசி மேலே விழுறது. இப்போ வந்து உங்களுக்கு மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி தோன்ற போகிறது. கணவன் மனைவி அன்பு பெருக போகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் பெருக போகிறது. கும்பராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு நீங்கள் செலவுகளை மட்டும் தவிர்க்க வேண்டும். எந்த விதமான செலவுகள் செய்யும் பொழுது அவசியம், மிக அவசியம், மிக மிக அவசியம் என்கிற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கோ. மற்றபடி மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. நல் வாழ்த்துக்கள். சாஸ்திரங்களை மதித்து சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய மீனராசி பக்தகுடிகளே, மீனராசி சார்ந்த பக்தகுடிகள் சாஸ்திரங்களை மதித்து சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடியவர்கள். உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதியினுடைய பெயர்ச்சி, தன பாக்யாதிபதியினுடைய பெயர்ச்சி, உங்களது ராசிக்கு சதுர் சப்தம ஸ்தானாதிபதியினுடைய பெயர்ச்சி, முயற்சி அஷ்டம ஸ்தானாதிபதியினுடைய பெயர்ச்சி, இவைகள் எல்லாம் ஒரே சமயத்தில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான், சுக்கர பகவான், 4 கிரகங்கள் பெயர்ச்சியாகின்றன. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. கணவன் மனைவி மனதில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரப்போகிறது. பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. மாணவ செல்வங்கள் கல்வி ரீதியான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. குழந்தைகளுடைய வேலை வாய்ப்பு ரீதியான வருவாய்கள் குடும்பத்திற்கு கிடைக்க போகிறது. தாய்வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. உல்லாச பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய க்ஷேத்ராடனம் என்று சொல்லக்கூடிய இறைவனை தரிசிப்பதற்கும் பல ஸ்தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கான வாய்ப்புகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது. வண்டி வாகனங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் ஏற்படக்கூடிய பழுதுகளை உடனுக்குடன் பார்க்க வேண்டும். மீன ராசி சார்ந்த பக்தகுடிகள் இந்த காலகட்டங்களில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த வண்டி வச்சுருந்தாலும், சைக்கிள் முதல் பெரிய லக்ஸுரி வெஹிக்கிள் வரைக்கும் எது வச்சிருந்தாலும், அதில் ஏற்படக்கூடிய பழுதுகளை உடனுக்குடன் பார்ப்பது, உடனுக்குடன் சீர் செய்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்திப்பது. வண்டி வாகன பயணங்களில் எந்த விதத்திலும் அலட்சியமாக இருக்க வேண்டாம். பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும். சனிக்கிழமை மாலை நேரத்தில் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுவது வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சிந்திக்கட்டும். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்த திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம், சந்தோஷம், ஆனந்தம் எங்கும் நலவட்டும். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.